ஈரான் பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை நடத்திட்டாங்க. பெரிய அளவில் அங்கே இங்கே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கப்பா. சொல்லப்போனால் பாகிஸ்தான் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, ஈரானுடைய தூதரக அதிகாரிகள்லாம் திரும்ப அழைச்சிட்டாங்க. ஈரான் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய பார்டர் பலுச்சிஸ்தான் மாகாணத்துக்கிட்ட அப்படியே கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குப்பா பாகிஸ்தான் ஈரான் இந்த பிரச்சனை. இன்னொரு பக்கமாக இஸ்ரேல் ஈரான் மீது ரொம்ப பெரிய அளவில் காண்டில் இருக்காங்க. ஏன்னா மொசாடனுடைய ஸ்பை ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஸ்பை ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்களால் வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்தார்கள் அல்லவா. ஈரானுக்கு எதிராக ஈராக் என்ன செஞ்சிருச்சு, நேராக ஐநா சபைக்கு போயிட்டாங்க. ஐநா சபையிட்ட போய் எப்பா எப்பா ஈரான் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இப்படிலாம் அடிச்சிட்டாங்க, இது சரிப்பட்டு வராது, எனவே எங்களுடைய தூதரக அதிகாரிலாம் நாங்கள் ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, ஈரான் சம்மந்தப்பட்ட தூதரக அதிகாரிகள் எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்க்க போனால் ஈரான் விளையாண்டுட்டு இருக்காங்க, களத்தில் நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஈரான் போருக்கு வரணும்னு நினச்சாங்களோ, ஈரான் போருக்கு வந்துருச்சு ஆனால் அவங்க நினச்ச போருக்கு வரல, நேரடியாக இஸ்ரேல் கூட மோதலை ஆனால் நேரடியாக அவங்க இஸ்லாம் மற்றும் அரபுலக நாடுகள் கூட மோதலை ஏற்படுத்தியிருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன ரியாக்ஷன் அண்டு அதுக்கான அடுத்த ரியாக்ஷன் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக டிபி ட்ரூப்ஸ் தமிழ் விதை வழியாக பார்க்க போகிறோம். நேற்று ஒரு நண்பர் நம்ம என்னென்ன நியூஸ் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தொகுத்து ஒரு 25 நியூஸ் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத அனுப்பியிருந்தார். அதே மாதிரியான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. ஈவன் அதை நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் போட்டிருந்தோம். அதே மாதிரியான கமெண்ட்ஸ் மறுபடியும் நல்ல கமெண்ட்ஸ் எதுவோ அது நம்முடைய கம்யூனிட்டி டேப்பில் பெஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுடன் போடப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன், எனக்கும் ஒரு அப்ரிசியேஷன். ரெண்டு அண்ணாச்சியும் ஹாப்பி அண்ணாச்சி. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். டொபாக்கோ மற்றும் ஆல்கஹாலினுடைய விலையேற்றம் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் காரணமாக அதனுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு. அப்படி டோட்டலாக 4% அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனாக காரணமாக மாறியிருக்கிறது. ஸோ இந்த செய்தியை பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஸ்டில் இன் ரைசிங் மோடு தான், அது இன்னும் டவுன்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியுது. அடுத்ததா டிசீஸ் எக்ஸ், உஹான் 2.0, சைனா வைரஸ் 2.0. ஆளாளுக்கு ஒரு டைட்டிலை போட்டு மனுஷனை கொலை பண்ணுறாங்கயா அந்த மாதிரி இருக்குது. சைனாவில் மறுபடியும் ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்களாம், வைரஸ் இல்லையா வைரஸ் ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இல்லையா அது டிசீஸ் எக்ஸா இப்படின்னு சொல்லி ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சீஃப் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கார். அது இந்த வைரஸை வச்சு இல்லை, ஒட்டு மொத்தமாக டிசீஸ் எக்ஸுக்காக ப்ரிப்பேர் ஆகுங்க. வாட் இஸ் டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வரும். நேராக யூடியூப் போங்க, வாட் இஸ் டிசீஸ் எக்ஸ் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா நாம் டிசீஸ் எக்ஸ் சார்பாக 3 வீடியோ போட்டிருக்கோம். எப்படி டிசீஸ் எக்ஸ்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்புகள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இழப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த காணொலிகள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் மனசில் வர எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, அந்த டவுட் பிளஸ் தமிழ் பொக்ஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய காணொலி அங்கே வந்து நிற்கும். அடுத்ததாக நைஜீரியாவினுடைய சதன் பார்ட்டில் ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி ஒன்று வெடித்து செதறுது. என்னன்னு இதுவரையிலும் நைஜீரியன் அரசாங்கம் சொல்லவில்லை. பட் 3 நபர்கள் இறந்திருக்காங்க, 77 நபர்களுக்கு காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆப்பிரிக்கா நாட்டில் இப்போ ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் நைஜீரியாலாம் சொல்லவே வேண்டாம். ஆனால் அங்கே வெடிக்கக்கூடிய வெடிகள் ஒவ்வொன்றும் அங்கே குண்டுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஏவுகணைகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க கண்டத்தில் இந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. அடுத்ததாக தென்சீன கடல் தான். பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு எதிராக சீனா ஆடக்கூடிய ஒரு கேம்பிளிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய அளவில் தென்சீன கடலை பாதிக்கப் போகிறது. தென்சீன கடலில் ஒரு அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்குது. அதுவும் தைவான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து, சீனாவுக்கு எதிரான நபர்கள் அதில் ஜெயித்ததுலேருந்து, டிபிபி அப்படிங்கிற கட்சி ஜெயித்ததுலேருந்து, சீனாவுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் எல்லார் மேலேயும் கோபப்படுறதும் எல்லார் மேலேயும் பழிவாங்க முயற்சியில் ஈடுபடுறதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தென்சீன கடலை சீக்கிரமாகவே ஒரு பெரும் பதட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட் இம்ரான்கான் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உலகத்துக்கு போட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய அரசாங்கம். அது அரசாங்கம் செஞ்சாங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் செஞ்சாங்களா அப்படிங்கிறது உங்கள் கையிலேயே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா பாகிஸ்தானில் யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ இம்ரான்கான் அவர்களுடைய கட்சிக்கு பேட், நம்முடைய அந்த கிரிக்கெட் பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சின்னமாக இருந்தது. பட் இப்போ அந்த கட்சியால் போதுமான எவிடன்ஸ், அவங்க இன்டர்னலாக நடக்கக்கூடிய கட்சி மீட்டிங் எதுவுமே சரியாக நடத்தலை அப்படிங்கிறதுனால பேட் அப்படிங்கிற சின்னத்தை இம்ரான்கான் அவர்களுடைய கட்சியிலேருந்து தூக்கிடலாமாங்கிற மாதிரி யோசனையில் இருக்காங்களாம். ஒருவேளை இம்ரான்கான் அவர்களுடைய கட்சிக்கு பேட் சின்னம் கிடைக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்க கண்டம் அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 நாடுகள், அது வடகொரியாவாக இருக்கட்டும் அடுத்ததாக எரித்ரியாவாக இருக்கட்டும், அங்கே வந்து ஸ்மோக்கிங் கிடையாதான், ஆல்கஹால் கிடையாதான்,
எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாதான். ஸோ இந்த மாதிரியான நாடுகளும் ஆப்பிரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் ஒரு பெரிய வாழ்த்துறையை சொல்லியிருக்கிறார். ஆனால் இரண்டு நாடுகளில் தான்யா, இல்லை மீதம் இருக்கும் நாடுகள்லாம், ஆப்பிரிக்க நாடுகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரணக்கொடூரமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்ததாக ஒஃபென்சிவ், கவுண்டர் ஒஃபென்சிவ். இந்த வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு ரஷ்யா உக்ரைன் போர் தானே ஞாபகத்துக்கு வரும். உக்ரைனுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது அட்டர் ஃபெயிலியர். அது வந்து எந்த விதத்திலையும் உக்ரைனுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கொடுக்கல. நாட் ஓன்லி உக்ரைன், உக்ரைனை சார்ந்து இருக்கக்கூடிய இல்லாட்டி உக்ரைன் நம்பியிருந்த நாடுகளுக்கும் இது பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது. ஜெர்மனி உட்பட பல நாடுகளில் சீக்கிரமாக கிரைசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை புட்டின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாட்டி பெரிய அளவில் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசக்கூடிய நபர்கள் ஃபாசில் ஃபியூலை பற்றி பேசாமல் இருக்காங்கல்ல. ஏன் ஃபாசில் ஃபியூலை ஒழிச்சா தானே இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருப்பது இல்லாட்டி இந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் நம்மளால் கொஞ்சமாக தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா நாடுகளும் இந்த ஃபாசில் ஃபியூலுக்கான அடுத்த ஒரு 10 வருடத்துக்கான திட்டத்தை தயார்படுத்தி வச்சுருக்காங்க. ஈவன் இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், யூஏஇயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு எவ்வளோ எரிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் எரிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ சவுதி அரேபியாவில் அதை நம்பி தான் இருக்காங்க. அப்போ அவங்களால என்ன செய்ய முடியும்? ஈவன் கத்தார்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் தடுத்தா கூட எங்கள் நாட்டில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயெல்லாம் நாங்கள் வெளியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசும்போது ஃபாசில் ஃபியூல் அப்படிங்கிறது இனிமேல் ரொம்ப குறைவாக பேசப்படும். அதை தவிர்த்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் நாடுகள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெர்மனியும் அமெரிக்காவும் இன்றைக்கி பிரேசிலுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி எச்சரிக்கைனா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்காக நாங்கள் கொஞ்சம் ஃபண்டு கொடுக்குறோம், அந்த ஃபண்டை பிரேசில் அரசாங்கம் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை அழித்து ரோடு போடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கயா, எந்த விதத்துலையா இது நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் அழிக்க மாட்டோம்னு சொல்லி லுலா அவர்கள் சொல்லியிருந்தார். பெரிய அளவில் அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருந்துச்சு. ஈவன் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் தோற்பதற்கான காரணம் கூட அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லுலா அவர்கள் சொன்னபடி செய்யாமல் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை மறுபடியும் அழித்து அந்த இடத்துல ரோடு போடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்பியிருக்கிறது. இப்போ போல்சன் அவர்களே இதுக்கு பிரேசிலினுடைய அதிபராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் இருந்தது என்றால் மனசுலேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நிறைய சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. 2100வது வருடம் வரும்போது அந்த சிட்டிஸில் ஒரு 50% அப்படிங்கிறது காஸ்ட் சிட்டியாக தான் இருக்க போகுது. ஆவிகள் வரும் அப்படின்னு சொல்லலை, எந்த ஆத்மாவும் எந்த மனிதனும் அங்கே வாழ மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது. ஸோ 2100, இன்னும் 80 வருஷம் தான் இருக்குது, 2100ல் 50க்கும் அதிகமான சிட்டிஸ் காஸ்ட் சிட்டியாக, எதற்காக, ஏன், எப்படி, கொஞ்சம் விசித்திரமான டாபிக் தான், தேடி பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல் அப்படிங்கிறது இருக்குது. தாய்லாந்தில் திடீர்னு ஒரு ஃபயர் ஒர்க் ஃபேக்ட்ரி, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்களாங்க பட்டாசு ஆலை வெடி விபத்து அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஃபயர் ஒர்க் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது வெடித்து சிதறி அதில் வேலை செஞ்ச 20க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. இப்போ அமெரிக்கா இந்தியாவினுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னா அமெரிக்கா சீனாவினுடைய நட்பில் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்டையே கேட்குறாங்க. அமெரிக்கா இந்தியாவினுடைய நட்பு அப்படிங்கிறது அசைக்க முடியாத நட்பு தான், அதுக்காக அமெரிக்கா சீனாவினுடைய நட்பை அதை அசைத்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி தப்பான எண்ணத்தை யாரும் பரப்ப வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் என்னென்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அதை எப்படி நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஸோ அமெரிக்கா சீனாவினுடைய ரிலேஷன்ஷிப் இந்தியாவை எந்த விதத்திலையும் பாதிக்காது, இந்தியாவினுடைய ரிலேஷன்ஷிப் சீனாவை எந்த அளவுக்கும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. யூகேனுடைய ஒரு முக்கியமான கப்பல் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் ஏமன் நாட்டிலேருந்து வந்து எங்களை தாக்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பொருள், அதை ஹூத்தி தான் அனுப்புனாங்களா இல்லை வேற ஏதாவதுமா, அது கன்னி வெடியா, எதுவுமே தெரியலை, பட் ஒரு பொருள் தாக்கியதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக யூகேல அவங்களுடைய பாராளுமன்றம்லாம் இருக்கும்ல, அங்கே நிறைய முஸ்லீம்ஸ் லா மேக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூகே ஒரு சில நாடுகளுக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் அந்த நாடுகள் எல்லாமே வார் கிரைம் செய்யக்கூடிய நாடுகள். ஸோ வார் கிரைம் செய்யக்கூடிய, அதாவது இஸ்ரேலை தாங்க சொல்கிறாங்க, இஸ்ரேல் வார் கிரைம் செய்கிறாங்க, அதுதான் இப்போ ஒரு வழக்காக நடந்துட்டுருக்குல்ல ICJ-ல. அப்போது இந்த மாதிரி வார் கிரைம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு யூகே உதவிகள் செய்யக்கூடாது, நம்ம பணத்தை அந்த நாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. யூகேயில் இது நடக்கும், ஏன்னா அங்கே நிறைய முஸ்லீம் லா மேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறதுனால சின்னதாக ஒரு சலசலப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு.
பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் ஐசிஜே அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேல் வார்க்கடையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு துளி கூட யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வார்க்கடையும் செஞ்சுருக்காங்க. எனவே அந்த கோர்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இஸ்ரேல் கண்டிப்பாக தண்டிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பதாக பாலஸ்தீனியன் என்ஓய் அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் அவங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய ட்ரோன் அட்டாக் இன்றைக்கி வந்து நாபுலஸ் சிட்டியில் இருந்திருக்கு. அங்கே ஒரு அகதிகள் முகாமில் நடந்ததில் மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் நேரடியாக நார்த்தன் ஈராக்குள்ள அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம், வன்மையாக இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சவுத் கொரியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் மூன்று நாடுகளும் இணைந்து வடகொரியாவுக்கு எதிராக பெரிய ஒரு போர் ஒத்திகை நடத்துவதை வடகொரியா விரும்பவில்லை. எப்படினாலும் அது நடந்துட்டு தான் இருக்கு என்பதை மறுபடியும் அந்த மூன்று நாடுகளும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக ஜியோ தெர்மல் செக்டாரில் துருக்கி மறுபடியும் அவங்களுடைய அந்த ஒரு பர்டிகுலர் லெவலை அச்சீவ் பண்ணணும்னா இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ சீக்கிரமாக துருக்கியினுடைய இந்த ஜியோ தெர்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீபில்ட் பண்ணுவதற்கு துருக்கி அரசாங்கம் முயற்சியை மேற்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இமீடியட்டாக மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை காசா பகுதிக்கு அனுப்புவதற்கு இஸ்ரேல் தயாராக வேண்டும், இஸ்ரேல் அதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூஏனுடைய சீஃப் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவம் மேற்கு கரையிலிருந்து மறுபடியும் 45 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக ஆப்கானிஸ்தானில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை தான் நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் அங்கே யோசித்து செயல்முறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை தாலிபன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. கல்ஃப் ரீஜியனில் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அரபுலக நாடுகள். ஸோ மேற்கு கரை பத்தி எரிஞ்சிட்ருக்கு, இப்படியே பத்தி எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அங்கே தீவிரவாதம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பயமும் கூட. அரப் லீக் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டியிருக்காங்க. ஈரான், ஈராக், ஈரான் பாகிஸ்தான் தாக்குதல் அப்படிங்கிறது அரபு உலகத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அரப் லீக்கினுடைய இந்த எமர்ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறது கூட்டப்பட்டிருக்கிறது. கத்தார், ஃப்ரான்ஸ் இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் காசா பகுதியில் மனிதாபிமான அடிப்படையிலான மெடிக்கல் எய்டை அனுப்புவதற்கான நடுநிலைமையாக பேசி அதற்கு சம்மதம் வாங்கி காசா மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள். ஸோ இப்போ எத்தனை செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் அந்த செய்திகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் நேராக நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.